அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் குடியரசு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு தினத்தை நமது இளைய தலைமுறையினரான மாணவர்கள் உங்களின் பார்வையில் விளக்கமாக எடுத்துக் கூற திரும்புகிறேன். குடியரசு தினம் என்றால் கொடியேற்றுவார்கள், இனிப்பு வழங்குவார்கள், வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் ஹாப்பி ரிபப்ளிக் டே என்று குடியரசு தின வாழ்த்துக்களை ஷேர் செய்வார்கள். மிக முக்கியமாக அன்றைய விடுமுறை நாளை இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக என ஒளிபரப்பாகும் திரைப்படம் ஒன்றை கண்டு மகிழ்ந்து செலவிட வேண்டும். இதனாலே நீங்கள் அறிந்த குடியரசு தினம் மாணவர்களே, உங்களில் எத்தனை பேர் குடியரசு தின வரலாற்றை அறிவீர்கள்? உங்களுடன் குடியரசு தின வரலாற்றை பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். ஏனெனில் நாம் கொண்டாடும் குடியரசு தினம் நமக்கு எளிதில் கிடைத்த ஒன்று அல்ல. மன்னராட்சி ஒழித்து மக்களாட்சி மலர்ந்து இந்தியாவை ஆண்டு கொள்ள மக்களால், மக்களுக்காக மக்களே உருவாக்கிய அரசியல் சட்டம் உருவான நாள் குடியரசு தினம். எழுத்துரிமை, பேச்சுரிமை, கல்வியுரிமை, சமூக நீதி என்று சட்ட வடிவம் பெற்ற நாள் குடியரசு தினம். உயிரம் சிந்தி இந்நுயிரை கொடுத்த தியாகிகளையும் வீரர்களையும் வணங்கும் நாள் குடியரசு தினம். சும்மா கிடைத்ததில்லை என்ற குடியரசு நேரு, பிரதமர் பட்டேல், ராஜாஜி, அம்பேத்கர் உள்ளிட்ட குழு அரசியல் நிர்ணய சபை ஒன்றை உருவாக்கி நாம் ஏன் நமக்கென ஒரு சட்டம் உருவாக்காமல் இருக்கிறோம் என ஆராய்ந்தது. அதில் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது தலைமையில் அரசியல் நிர்ணய சபை ஒரு யோசனையை கொண்டு வந்தது. அதில் டாக்டர் அம்பேத்கர் மூலம் ஒரு குழுவை உருவாக்கி நமக்கென ஒரு அரசியல் சாசனம் எழுத வேண்டும் என்று சொல்லி டாக்டர் அம்பேத்கரும் அவரது அப்பணியை தொடங்கிய தினம் 1947 நவம்பர் 4. அந்த ஆண்டுக்கு 2 வருடம் 11 மாதம் 18 நாளில் அப்பணியை முடிந்தது. 1950 ஜனவரி 24 அன்று பாராளுமன்றத்தில் இந்த அரசியல் சாசனத்தை ஒப்படைத்தனர். அன்றுதான் அது அரசியல் நிர்ணய சபையின் தலைமையில் ஒரு குடியரசு தலைவருக்கான போட்டி நடைபெற்றது. அது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் முதல் குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது ஒப்புதலுக்கு இணங்க ஜனவரி 26 1950 அன்று நம் இந்தியர்களுக்காக உருவாக்கிய சட்டம் உருவாகியது. அன்றைய தினத்தின் நினைவாகவே இன்று நாம் 75வது குடியரசு தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படி அதை பாடுபட்டு உருவாக்கிய குடியரசால் தான் நாம் இஷ்டப்பட்டு இனிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஷ்டப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை, இஷ்டப்படி வாழ்கிறோம் என்பதே சரி. மாணவர்களே, நாம் நினைத்ததை பேசலாமா? ஆமா, பேச்சுரிமை. நாம் விரும்பியதை கற்கலாமா? ஆம், கல்வியுரிமை. நம் கருத்துக்களை முன்வைக்கலாமா? ஆம், கருத்துரிமை. இப்படி எழுத்துரிமை, பேச்சுரிமை, கல்வியுரிமை என்று சட்ட வடிவம் பெற்ற இந்த குடியரசு இந்தியாவை நாம் முறையாக பயன்படுத்துகிறோமா? இல்லை, நிச்சயம் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சமுதாய சீர்கேட்டையும் மற்றும் தேவையான மாற்றங்களையும் இந்த மேடையில் கூறுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆம், குடிப்பது என் உரிமை, அதுவே குடியுரிமை என்று இன்றைய இளைய சமுதாயம் சீர்கெட்ட சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 1906 அண்ணல் காந்தியடிகள் நமது கள்ளுக்கடை மறியலை நடத்தினார். அவர் மதுவை விலக்கு, அதுவே நமது உயர்ந்த இலக்கு என்பதை வலியுறுத்தி வந்தார். ஆனால் இன்று மது உடைமையை மாணவர்களுக்கு பொது உடைமையாகி புதுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அட, பாதி பேர் ஆல்கஹாலுக்கு அடிமை என்றால் நீதி பேர் ஆண்ட்ராய்டுக்கு அடிமையாகிவிட்டோம். ஆமா, வாட்ஸ்அப்பில் கண்டுபிடித்து, முகநூலில் முகம் பார்த்து, கூகுளில் கூழ் குடித்து, வலைதளத்தில் வசமாக சிக்கொண்டு தொலைநோக்கு பார்வையே இல்லாமல் தொலைந்து போகிறது இன்றைய எளிய சமுதாயம். மாணவர்களே, அறிவியலின் அற்புதமான கண்டுபிடிப்பு இந்த ஆண்டர். இது உலகத்தையே உங்கள் கைக்குள் கொண்டு வந்துவிடும். இதை சரியான மொழியில் பயன்படுத்துவதே உங்கள்
CBSE இன்டர்நேஷனல் போர்டு இன்னும் பலர். ஏன் இதில் இத்தனை வேறுபாடுகள்? என் தமிழ் ஆசிரியர் மலையே மலையே வாவா என்றார். ஆங்கில ஆசிரியரோ ரெயின் ரெயின் வேவே என்கிறார். இந்த முரண்பாட்டான அறிவு புகட்டல் தான் நம் தேசத்திலே கிளை குழையை செய்து கொண்டிருக்கிறது. கல்வி கூடங்கள் எந்த அளவிற்கு அதிகமாகிறதோ அதே அளவிற்கு குற்றங்களும் அதிகரித்து இருக்கின்றன. இன்று சிறையில் இருக்கும் பாதி பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள் தான். Thank you, ma'am, for sharing the journey and importance of our Indian constitution.